நாம் எப்போவுமே இந்த உலகத்தை வெளியிலிருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிக்கிறத விட்டுட்டு எப்போவுமே வெளியில் நடக்கிற அந்த சூழ்நிலைகள், வெளியில் நடக்கிற அந்த செயல்களை தான் நம்ம அதிகமாக கவனிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி கவனிக்கிறதுனால நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சரியாக கவனிக்கிறதே இல்லை. நம்மளுடைய உண்மையான பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே போயிடுது. இதை உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன ஜென் கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு மலை உச்சியில் ஒரு ஜென் ஆசிரமம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஜென் ஆசிரமத்தில் நிறைய துறவிகள் இருந்தாங்க. ஒரு முறை அந்த ஜென் ஆசிரமத்துக்கு ஒரு அழைப்பு ஒன்று வருது. அது என்னென்னா, அந்த சிட்டியில் இருக்கிற ஒரு இடத்துல அந்த ஜென் மாஸ்டரை வந்து பேசுகிறதுக்காக அழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஜென் மாஸ்டருமே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டார். இப்போ என்னென்னா, அவங்க சொன்ன அந்த நாள் வந்துடுச்சு. இவர் அழைச்சிட்டு போகிறதுக்காக அவங்க ஒரு கார் அனுப்பி விட்டுருக்காங்க. இப்போ இவர் மட்டும் போல் இவர் கூட ஒரு சீடரையுமே கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அந்த கார் பார்த்திங்கன்னா அவ்வளோ லக்ஸரியாக இருக்குது. அந்த காரோட பின் சீட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மலையிலிருந்து அந்த கார் இறங்கும் போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த இயற்கையாகட்டும் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மலைகள், அந்த மேகங்கள், அந்த மலையோட உச்சியில் பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சமாக ஸ்னோ இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாத்தையுமே அந்த சீடர் வந்து ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு வராரு. அவர் இந்த மாஸ்டரை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் இந்த மலைகள்லாம் கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த இயற்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு வராரு. அதுக்கு மாஸ்டர் வந்து, பேசாதப்பா கொஞ்சம் அமைதியாக இரு, நான் வந்து இந்த மியூசிக்கை லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த சீடர் யோசிச்சு பார்க்குறாரு, என்னென்னா அவருக்கு எந்த ஒரு மியூசிக்குமே கேட்கல. சரி, ஒருவேளை இவர் வந்து அந்த காற்றோட சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காரோட ஜன்னல் வழியே அந்த காற்று நுழையிறது ஒரு மாதிரி சத்தம் கேட்கும்ல, அந்த சத்தத்தை வந்து இவர் மியூசிக் சொல்கிறாரு போல். அந்த மேகங்கள்லாம் வந்து அந்த பக்கம் போகிறது, அந்த மலையில் மோதுறது, இந்த சத்தங்கள் எல்லாத்தையுமே இவர் வந்து மியூசிக்காக எடுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், அதை தான் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடரே வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டு அமைதியாகிடுறாரு. இப்போது ரொம்ப தூரம் அவங்க ட்ராவல் பண்ணி அவங்க சிட்டியை நெருங்கிட்டாங்க. சிட்டிக்குள்ளே நெருங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த சூழ்நிலை டோட்டலாக மாறிடுது. அந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு அழகான சூழ்நிலையிலேருந்து இங்கே வந்தவங்களுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குது. சீடர் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கேட்டுட்டு ரொம்ப சோகமாயிட்டார். என்னது இது, இவ்வளோ இறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மாஸ்டரை கூப்பிட்டு, ஐயா என்னது இது, இந்த இடம் இவ்வளோ இறைச்சலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு. அதுக்கு மறுபடியும் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் அமைதியாக இருப்பா, நான் அந்த மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாரு. இது வந்து சீடருக்கு கொஞ்சம் கூட புரியலை. முன்னாடியாவது இந்த மலைகள் நடுவில் வந்துக்கிட்டு இருந்தோம், அந்த இயற்கையோட சத்தம் வந்து ஒரு இசை மாதிரி இவர் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இப்போது ரொம்ப இறைச்சல் தான் கேட்குது, எங்கே பார்த்தாலும் வாகனங்களோட சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. இதை எப்படி இவர் மியூசிக்னு சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி கேட்டுருவோம் அவர்கிட்ட அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அவர்கிட்ட, ஐயா நீங்கள் சொல்கிறது எனக்கு சுத்தமாக புரியலை, எனக்கு எந்த ஒரு மியூசிக்குமே கேட்கலையே, முன்னாடியாவது அந்த இயற்கையோட சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போது வெறும் இறைச்சல் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு, இதை எப்படி நீங்கள் மியூசிக்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா, நீ முதல்ல அந்த விண்டோ கிளாஸை க்ளோஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் சொன்ன உடனே அந்த சீடருமே அந்த விண்டோ கிளாஸை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றி விடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காருக்குள்ளார ஒரு மைல்டாக ஒரு புல்லாங்குழல் இசை கேட்டுக்கிட்டே இருக்குது. இவ்வளோ நேரமாக அவங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு வராங்க, ரொம்ப மணி நேரங்களாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ நேரமாக அந்த இசை வந்து இவருக்கு சுத்தமாக கேட்கவே இல்லை. மாஸ்டர் மட்டும்தான் அந்த இசையை வந்து லிசன் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இப்போ அந்த காரோட கண்ணாடி மூடினதுக்கப்புறமா தான் இவருக்கு அந்த இசையே கேட்குது. இப்போ அந்த சீடர் சொல்கிறாரு, ஐயா நானும் உங்கள் கூட தான் இவ்வளோ நேரம் வந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு இந்த இசையோட சத்தம் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லைங்களே, உங்களுக்கு மட்டும் எப்படி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, நீ வந்து இந்த உலகத்தை வெளியிலிருந்து உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்ட, அதாவது வெளியில் இருக்க எல்லாத்தையுமே நீ முதல்ல பார்த்துக்கிட்டு இருந்த, அதனால் நீ உள்ளே இருக்கிறத நீ சரியாக கவனிக்கலை. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் எப்போவுமே உள்ளே இருந்து தான் வெளியில் பார்ப்பேன், அதனால தான் நான் முதல்ல காருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சரியாக கவனிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய கவனிப்பின் காரணமாக தான் அந்த இசை வந்து எனக்கு சரியாக கேட்டுச்சு. இது ஒரு பாடமாக எடுத்துக்க,
நீ உனக்குள்ளார ஃபஸ்ட்டு எல்லாமே தேடி உனக்குள்ளே இருக்கிற அந்த திறமை என்ன அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடி. அப்படி உனக்குள்ளே இருந்து நீ உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சின்னா எல்லாமே சரியாயிடும், உன்னுடைய உண்மையான பொட்டன்ஷியலுமே வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பயணத்தில் அவருக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துட்றாரு. இந்த கதையில் வந்தது போல தாங்க, நாமளுமே நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சரியாக தேடாமல் வெளியில் பல பேரை பார்த்துக்கிட்டு பல விஷயங்களை கேட்டுக்கிட்டு இந்த உலகத்தை வெளியில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எப்போ நாம் நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத சரியாக தேடி கண்டுபிடிக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய உண்மையான பொட்டன்ஷியலே வெளியில் வரும், நீங்கள் யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு நீங்கள் காட்ட முடியும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.